ரைட். ஸோ மோர் தென் த்ரீ அட்டம்ஸ் ஃபோர் அட்டம்ஸ் வந்து எழுதியும் ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சஜஷன் நான் சொல்கிறேன். சப்போஸ் யோசிச்சு பாருங்கள், சிலபஸ் வந்து மாறலை, சிலபஸ் அதே சிலபஸ் தான் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மாறுது, ஸ்டேட்டிக் சிலபஸாக இருக்கிற என்சிஆர்டி அப்படின்றது மாறலை. ஓகேவா? அப்போ ஒரு த்ரீ அட்டம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் சிலபஸ் சேம் என்சிஆர்டி வித் டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் இப்படி தான் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, ஸ்டேட்டிக் பார்ட்டு டைனமிக் பார்ட்டு இதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, கிளியர் ஆகலை இது வரைக்கும். அப்படின்ற பட்சத்தில் கண்டென்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. கண்டென்ட்னா நான் சொல்கிறது ஸ்டேட்டிக் கண்டென்ட். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்கள் படிச்சு எழுதியிருக்கலாம், படிக்காமல் எழுதியிருக்கலாம், பட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு பிலோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான், ஒரு அவுட் ஆஃப் 100 ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் தட் டசன்ட் மேக் எனி சேஞ்ச். நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 80 ஸ்டேட்டிக்கில் வந்து எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கூட உங்களோட இதை தீர்மானிக்கும், கட்டாப்பை தீர்மானிக்கும். நான் வந்து கொஷின் வைஸ் நான் சொல்கிறேன், 100 கொஷினில் 80 கொஷின் வந்து ஸ்டேட்டிக்கில் தானே வந்திருக்கு, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஆவரேஜாக ஒரு மாடல் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். அப்போது கண்டென்ட் எல்லாமே படித்த கண்டென்ட்லேருந்து தான் கொஷின் வந்திருக்கு, படித்த சில பார்த்த சிலபஸ், படித்த புத்தகம் அதுலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் அது நம்மளால் எழுதி நம்மளால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் இதுக்கு மேலே கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஏரியாவில் உங்களுக்கு பிரச்சனை வருது, அதாவது எந்த டாப்பிக்கில் எந்த சப்ஜெக்டில் என்ன பிரச்சனை வருது, அதை முதல்ல யோசிக்கணும். ஏன்னா கண்டென்ட் ஓகே, கண்டென்ட் வந்து உங்களுக்குள்ள தான் இருக்குது, புக்கில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். நம்ம வந்து நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இப்போ வந்து ஒரு பெரிய இந்த கடையிலலாம் போய் பார்த்துருக்கீங்களா, ஒரு காரோட ஸ்பேர் பார்ட்ஸோ அல்லது வந்து பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன நட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு இந்த மாதிரிலாம் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக போல்ட் நட்டுனா கரெக்டாக அதில் தான் ஜாயின் சேரும் ஒவ்வொரு இதுக்கும். ஓகேவா? நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக. ரைட், லெட் இட் பீ. ஸோ வெளியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஸ்க்ரூவை அல்லது எந்த நட்டு போல்ட் நட்டு அல்லது எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நல்லா கேட்டுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க டிமாண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டு கரெக்டாக போய் எடுத்து கொடுத்தோம்னா தான் அந்த வியாபாரம் அப்படின்றது நடக்கும். சிம்பிள். ஓகேவா? டாஸ்க் டன். ஓகேவா? இப்போ என்னன்னா அந்த கஸ்டமர் கேட்குற பொருள் உங்ககிட்ட தான் இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா யூபிஎஸ்சி கேட்குற கொஷினுக்கான அந்த பதில் வந்து உங்களுக்குள்ளே கடை வடிவத்தில் இருக்குது ஃபுல்லாக. ஆனால் நீங்கள் எதை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்றது தான் விஷயம் அந்த இடத்துல. சொல்லது புரியுதா? அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிறதுல இது வரைக்கும் 3 வருஷம் அதே கடையில் ஒர்க் பண்ணுறீங்க. 3 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வர்றாங்க கேட்குறாங்க, 100 நீங்கள் வந்து 100 கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நீங்கள் 50 கஸ்டமருக்கு தான் அட்டன் பண்ண முடியுது. அப்போ மீதி கஸ்டமர் கேட்குறத உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அல்லது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து கொடுத்துருப்பீங்க, அவ்வளோதான் லாஜிக். சொல்லது புரியுதா? அப்போது இந்த 3 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட் எழுதினவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு என்னென்னா, பாடத்தை நோக்கி போகாமல், பாடம் இருக்கட்டும், அது பாடம் வந்து பார்த்தோம்னா நம்ம படிச்சிருப்போம், ஃபைன். ஆனால் எதனால் தப்பு வருது, எதனால் வந்து நம்ம எடுத்து கொடுக்குற அந்த பொருள் வந்து கஸ்டமர் கேட்குற பொருள் கிடையாது, ஏன் வந்து இந்த மாதிரி மேட்சப் ஆக மாட்டேங்குது அப்படின்றத நீங்கள் யோசிங்க. தட் மீன்ஸ் என்னன்னா யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களால் ஏன் வந்து தப்பாக எடுத்து கொடுத்தீங்க, ஏன் தப்பு பண்ணீங்க அந்த இடத்துல அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக கிரே ஏரியாவை நீங்கள் ரவுண்ட் பண்ணீங்க, அதாவது கொஸ்டினை சரியாகவும் படிக்காமல் இருக்கலாம், தட் மீன்ஸ் கஸ்டமர் கேட்டது உங்களுக்கு புரியல, அல்லது அவசரத்தில் அப்படி அதான் நான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டக்குனு ஒரு பொருள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. தட் மீன்ஸ் என்னென்னா ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு 4 ஆப்ஷனையும் படிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறது, அல்லது வந்து நாட் கரெக்டு இன்கரெக்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கொஷினில் நல்லா ஆன்சர் பண்ணிப்பேன் கரெக்டாக, ஆனால் ஆன்சர் ஷீட்டில் போயிட்டு மாற்றி எழுதி கூப்பிட்டு வந்துடுறது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கதா என்கிட்ட ஃபோன் பண்ணி பர்சனலாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சிசாரில் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா மேட்சப் ஆகலை, கடைசியாக நான் ஷேட் பண்ணும்போது மாற்றி ஷேட் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சரியான விஷயத்த சரியான ஷேடிங்கில் பண்ணால் மட்டும்தான் மார்க்கு, இல்லை ராங்காக போச்சு அப்படின்னா அந்த ராங் வந்து நிறைய டைப் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ மீன் கொஷின் வந்து சரியாக படிக்காமல் இருக்கலாம், இல்லை ஆன்சரை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், மாற்றி ஷேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஆன்சர் வந்து ராங்காக போகிறது. நீங்கள் வந்து எதில் தவறு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்ல கொஞ்சம் கவனத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சு லோ ப்ரொஃபைலில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் உங்களோட சைடு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் செல்ஃபாக. ஓகே, உங்களால் ஞாபகம் வரமாட்டேங்குதா அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ஓகேவா? படித்தது வந்து ஃபுல்லாகவே படித்ததில் இன்னமும் வந்து அந்த ஆம்பிகுவஸாக வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட்லேயே நிற்கிறீங்களா, ஆம்பிகுவிட்டியில் நிற்கிறீங்களா? 4 2 எலிமினேட் பண்ணிட்டேன் சார், ஆனால் இன்னும் வந்து மீதி 2 வந்து எதை எலிமினேட் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணிவிட்டு சரியான விஷயத்தை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா?
ஓகே, இப்படி இருக்கீங்கன்னா நீங்க வைடரான ரீடிங்ல போகணுமா. ஒருவேளை ஞாபகம் வரவே இல்லை, ஆனா எங்கேயோ படிச்சேன், ரிமோட்ல எப்பயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன், ஆனா அது வந்து எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா சொல்லுவாங்கல்ல, தொண்டை வரைக்கும் இருக்கு சார், ஆனா வரல, வார்த்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரெயினுக்கு வேணா பாஸ்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரெயினை வந்து நீங்க ஃபாஸ்டா வச்சுக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம், டைனமிக்கான பிரெயின் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வச்சு ஒர்க் அவுட் பண்றது இதெல்லாமே பண்ணீங்கன்னா தான் அட்டம்ப்ட் வந்து கிளியர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த வழியிலேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஜெக்டிவை அப்ஜெக்டிவாக மாற்றாம இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை சப்ஜெக்டிவ் மைண்டு படித்த புக்கு படிக்கிறீங்க இல்லையா அந்த மைண்டை வந்துட்டு க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்டை ட்யூன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால தான் இந்த இதோட சேர்த்து வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளோட சீனியாரிட்டி மேலேயே நமக்கு டவுட் வந்துடும். அதாவது 3 அட்டம் எழுதிட்டேன், 4 அட்டம் எழுதிட்டேன், எனக்கு இன்னும் வரலன்ற அந்த டவுட் வேறு உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாது. அட்டம்ப்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற 35 வயசும் 37 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு, சொல்லது புரியுதா? அதிகபட்சம் யூபிஎஸ்சிக்குமே தெரியும் இதோட வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், எந்த அளவுக்கு அவங்க டஃபாக கேட்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், இல்லாமலாம் கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ஒரு பொருட்டாக வச்சுக்க வேண்டாம், சொல்லது புரியுதா? அதை வந்துட்டு இல்லை இல்லை அட்டம்ப்ட் வந்து எனக்கு போயிட்டுருக்கு, நான் எத்தனை அட்டம்ப்ட் ஆகிடுச்சு, 5 அட்டம்ப்ட் பண்ணிட்டேன், 6 அட்டம்ப்ட் பண்ணிட்டேன், அங்கே இன்டர்வியூவில் போய் ஏதாவது கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்க வேணாம். இன்டர்வியூவில் வந்துட்டு ரொம்ப ஜெனுவனாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை பற்றின கவலைகள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, அதெல்லாம் டஃபாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரியா? அதுக்கு வந்து நீங்கள் பதட்டப்படாமல் இருந்தாலே சரியாயிடும்னு நான் சொல்லுவேன். பதட்டப்படாமல் இருந்தாலே ஒரு பாதி கிணறு தாண்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரோட்ல போறோம்னு வச்சு, ரோட்ல ஒரு பிரயாணம் போறோம்னு வச்சுங்களேன், சரிங்களா? சென்னை டு கன்னியாகுமரி போறோம்னு நினைக்கிறோம், இப்ப சென்னையில நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து யோசிப்போம், சென்னை இப்போ வந்து நம்ம சப்போஸ் நம்ம பைக்ல போறோம், சரிங்களா? அந்த மாதிரி கார்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யுமா? சரியா? இடையில ஏதாவது குழி தோண்டிட்டு இருப்பாங்களா? பாலம் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா? நம்மளால இந்த டயத்துக்கு போக முடியுமா இப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பாத்தோம்னா 1008 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கிக்கிறது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, நம்ம பைக்கில் போனோம்னா வந்துட்டு பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, பஞ்சர் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, மழை வந்துருச்சுன்னா வண்டி சரியாக ஓட்ட முடியாது, 2 வீலர்ஸு ரைடிங்கில் பிரச்சனை வருமே இப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனையை போட்டு மெயினில் வச்சுக்கிறது, சரிங்களா? ஆனால் அங்கே வந்து ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை வரலாம், அல்லது ஒன்று கூட வராமலும் போகலாம், ஏதோ ஒரு இடத்துல டேக் டைவர்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மூத்தாக போயிருந்துருப்பீங்க, சொல்லது புரியுதா? அதுக்குன்னு சொல்லி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரி வந்து இன்னொருத்தர் போயிட்டு வந்திருப்பார், சரிங்களா? அப்படி போயிருக்கும் போது அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், அவரோட டைம் வந்து வேற, அவரோட டைம் ஜோன் அப்படின்றது வேற, சரிங்களா? அந்த காலத்தில் அவர் போயிட்டு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போனேன் டெக் டைவேஷன் வச்சுட்டாங்க, என்னால் போயே சேர முடியல டயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்திருப்பார். நீங்கள் அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு என்னப்பா இவ்வளோ பெரிய ஆள் இப்படி வண்டியில் போனார், காரில் போனார், இவராலேயே போய் ரீச் பண்ண முடியல, அதனால் வந்துட்டு நம்மளால ரீச் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கான அந்த டைம் ஜோன் அப்படின்றது வேற, டைம் ஸ்லாட்ன்றது வேற, அதை முதல்ல மைண்டில் வைங்க, சொல்லது புரியுதா? ஆமாம், இப்படி வச்சிங்கனாதான் நீங்கள் வந்து உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி வச்சுருக்கீங்கல்ல, உங்களை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சுருக்கீங்களே, அந்த வேலி என்ன அப்படின்னா நம்மளால் முடியுமா, நம்மளால் அட்டன் பண்ண முடியுமா, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுத முடியுமா, இன்டர்வியூ போக முடியுமா, ஓகே போனால் பாஸ் பண்ணுவோமா இப்படின்ற மாதிரி நிறைய ஜெயிலை வந்து உங்களுக்குள்ளேயே கட்டி வச்சுட்டீங்க. யூபிஎஸ்சி வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு என்னடா நீங்களே ஜெயிலை கட்டிக்கிட்டு நீங்களே உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு குழம்பிகிட்ருக்கீங்களேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான், சரிங்களா? நான் அதனால தான் சொல்கிறேன், நீ அதை பற்றி இதில் உங்களோட வேலை என்ன கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளோதான், அதோட போயிட்டோம்னாலே நமக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஈஸி, சொல்லது புரியுதா? இதனால் அதான் சொன்னேன், நிஜத்தில் வந்து ஏதோ ஒரே ஒரு தடங்கள் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு உங்களோட சீனியாரிட்டியை க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டு நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, ஏன் வந்துட்டு நமக்கு கிளியர் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இதுவாக இருக்குமோ அதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட மைண்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு டம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரியல் டைம் ரிசோர்ஸ் அப்படின்றது கிடைக்காது. ரியல் டைம் ரிசோர்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த போவதற்கு சென்னை டு கன்னியாகுமரி பயணம் போவதற்கான அந்த உத்வேகம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உத்வேகம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட போட எதுக்குடா அந்த பயணத்தை போய்கிட்டு, நம்ம என்ன தள்ளி போடுவோமா, அடுத்த வருஷம் போய்க்குவோமா, அட்லீஸ்ட் அடுத்த அட்டம்ப்ட் எழுதிக்கலாமா, நம்ம இன்னும் எக்யூப் ஆகலை அப்படின்ற மாதிரியான உங்களுக்குள்ள தயக்கம் வந்து வந்துட்டு இருக்கும், சொல்லது புரியுதா? அந்த தயக்கம் வந்து தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பயம் பதட்டத்தினாலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய ரிசோர்ஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிறாங்க. அவங்களோட மெயின்ஸ் பேப்பர்லாம் மெயின்ஸ் டெஸ்ட் எழுதும்போது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முடிச்சுட்டு, ஐ மீன் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கோச்சிங்லாம் முடிச்சுட்டு அவங்க டெஸ்ட் எழுதும்போது அந்த பேப்பர்லாம் வந்து பார்த்தோம்னா பயங்கர ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், ஃபென்டாப்ளஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஃபேப்ளஸ் ப்ளஸ் ஃபண்டாஸ்டிக், சரிங்களா? அந்த மாதிரி ஃபென்டாபிள் ஃபேப் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக மெயின்ஸ் பேப்பர்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களாம் ப்ளே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சுன்னா மெயின்ஸ் போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஆனா அவங்களோட பிலிம்ஸ் வந்து இது பண்ணிட்டு அவங்களோட ஸ்கோர் கம்மியானதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது வந்து கேட்டோம்னா அந்த பயம் பயம் பதட்டமே வந்து பார்த்தோம்னா அவங்கள ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். அவ்வளோ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிராவலை நீங்க யோசிச்சுக்கிட்டீங்கனாலே, அதாவது நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்படிலாம் வரணும் அப்படிலாம் வரணும்னு சொல்லி நினைக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில வந்து வெற்றி அவங்களுக்கு ஒரு கிடைக்கல, அல்லது வந்து பார்த்தோம்னா இப்படி படித்தவங்களே நம்ம பாஸ் பண்ண முடியல, நம்ம இப்படிலாம் பாஸ் பண்ணோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுங்க, சென்னை டு கன்னியாகுமரி கதையை ஞாபகம் வச்சுங்க, டைம் ஜோனை ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். அவங்க போன டைம் வந்து வேற, நீங்கள் போகிற டைம் அப்படின்றது வேற, சரியா? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், அதாவது என்னென்னா உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அந்த உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த டைம் வரும்போது மேட்சப் ஆகும், அவ்வளோதான் லாஜிக். ஓகே.